அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ். பர்சன்டேஜுக்கான பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பர்சன்டேஜுக்கான பார்ட் டூ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசியோட காம்படிஷன் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தான். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் சிக்ஸ். ஏற்கனவே வந்து பர்சன்டேஜில் மாடல் வந்து ஒரு அஞ்சு மாடல் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஆறாவது மாடல். அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க முதல் அஞ்சு மாடலை போய் முதல்ல பார்த்துருங்க. ஒரு பெட்டியில் உள்ள 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் மொத்த பிஸ்கட்டுகள் எத்தனை? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெட்டியில் உள்ள 15% பிஸ்கட்டுகள் எத்தனை அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் மொத்த பிஸ்கட்டுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 15% பிஸ்கட்டுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. எனில் மொத்த பிஸ்கட்டுகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15% பிஸ்கட் எவ்வளவு அப்படின்னா 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் மொத்த சதவீதம் மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 15 இந்த 30 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, ரெண்டையும் 100 பெருக்கணும் அப்படின்னா 200. அப்போ மொத்தம் எவ்வளோ பிஸ்கட்டுகள் இருக்குது அப்படின்னா 200 பிஸ்கட்டுகள் இருக்குது. சரிங்களா, ஸோ ஒரு பெட்டியில் உள்ள 15% பிஸ்கட்டு 30 எனில் மொத்த பிஸ்கட்டுகள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 30/15 × 100, 15 × 30 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2 × 100 = 200. அப்போ டோட்டல் பிஸ்கட்டுகள் எவ்வளோ அப்படின்னா 200 பிஸ்கட்டுகள் இருக்கும். சரி, இதிலே அடுத்து ஒரு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெட்டியில் உள்ள 60% பழங்கள் 420 எனில் மொத்த பழங்கள் எத்தனை? ஒரு பெட்டியில் உள்ள 60% பழம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 420 கொடுத்துருக்காங்க. இனி மொத்த பழம் எத்தனை அப்படின்னு, டோட்டல் எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, பழைய கணக்கு மாதிரியே தான். 60 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 420. அப்போ டோட்டல் எவ்வளவு? அப்போ 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். 6 42 அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த 7 × 100 நம்ம பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 700. அப்போ டோட்டல் எவ்வளோ பிஸ்கட் இருக்குது அப்படின்னா 700 பிஸ்கட்டுகள். சரிங்களா, 60% 420 அப்படின்னா அந்த 100% எவ்வளோன்னு இருக்காங்க. 420/60 × 100. சரி, இதோட செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் இப்போ ரெண்டு கணக்கு பார்த்துருக்கோம். அதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டியில் உள்ள 20% பழங்கள் 15 எனில் மொத்த பழங்கள் எத்தனை? ஒரு பெட்டியில் 20% பழங்கள் இருக்குது, அது 15 அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த பழங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 55, 65, 75, 45 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை செஞ்சு இதுக்கான ஆன்சரை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரி, அடுத்து மாடல் நம்பர் 7. ஒரு கடையில் இருந்த பழங்களில் 40% விற்றுவிட்டன. ஒரு கடையில் இருந்த பழங்களில் 40% விற்றுவிட்டன, மீதி 420 பழங்கள் இருந்தால் மொத்த பழங்கள் எத்தனை? ஒரு கடை, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 40% பழம் வந்து விற்றுருச்சு, மீதி எத்தனை பழம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 420 பழம் இருக்குது. அப்போ அந்த மொத்தம் எத்தனை பழங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40% பழங்கள் விற்றுருக்கு. அப்போ டோட்டல் எத்தனை சதவீத பழம் இருக்கும் அப்படின்னா 100% பழம். இந்த 100% பழத்தில் எவ்வளோ சதவீதம் விற்றுருச்சு அப்படின்னா 40% பழம் வந்து என்னது அப்படின்னா விற்றுருச்சு அப்படின்றாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 60% பழங்கள் தான் இருக்குது. அந்த 60% பழம் தான் எவ்வளோ அப்படின்னா 420 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த 60 தான் எவ்வளவு அப்படின்னா 420. அப்போ டோட்டல் எவ்வளவு சதவீதம்? அப்போ என்ட்டு எவ்வளோ அப்படின்னா 100. சரிங்களா, ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். 6 42 அடித்தோம் அப்படின்னா 7. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ எவ்வளோ பழங்கள் இருக்கும் அப்படின்னா 700 பழங்கள் இருக்கும். சார், இதில் கவனமாக பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடையில் இருந்த பழங்களின் 40% விற்றுச்சுன்றாங்க. அப்போ 40% விற்றுட்டால் மீதி எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னா 60%. அந்த 60% பழம் தான் எவ்வளோ அப்படின்னா 420 கொடுக்குறாங்க. அப்போ மொத்த பழம் எவ்வளவு அப்படிங்கிறது, அப்போ 420/60 × 100 அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 700 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஒரு கடையில் இருந்த பழங்களில் 70% விற்றுவிட்டன, மீதி 600 பழங்கள் இருந்தால் மொத்த பழங்கள் எத்தனை?
ஒரு கடையில் 70% பழம் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா விற்றுட்டாங்க அப்படின்றாங்க. மீதி எத்தனை பழம் இருக்குது அப்படின்னா 600 பழம் இருக்குது. இப்போ கேட்குறது மொத்த பழம் எவ்வளவு, போன கணக்கு மாதிரியே தான். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 100%. அந்த 100% எவ்வளோ விற்றுச்சு அப்படின்னா 70% விற்றுச்சு அப்படின்றாங்க. அப்போ விற்காது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30%. சரிங்களா, இந்த 30% தான் எவ்வளவு அப்படின்னா 600. 30% பழம் தான் 600. அப்போ 30 × 600 இன்ட்டு என்னது அப்படின்னா 100. சரிங்களா, ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 3 அடித்தோம் அப்படின்னா 20. அப்போ டோட்டல் எவ்வளோ பழங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2000 பழங்கள் இருந்திருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஒரு கடையில் இருந்த பழங்களை 70% விற்றுச்சு அப்படின்றாங்க, மீதி 600 பழம் இருக்குது. அப்போ 70% விற்றுச்சு அப்படின்னா மீதி 30%, அந்த 30% எவ்வளோ அப்படின்னா 600. அப்போ டோட்டல் பழம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கடையில் இருந்த பழங்களை 30% விற்றுவிட்டன, மீதி 350 பழங்கள் இருந்தால் மொத்த பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏற்கனவே அந்த பார்த்த கணக்கு மாதிரியே செஞ்சு இதுக்கான ஆன்சர் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து மாடல் 8, 400 விட 20% அதிகமான எண் எது. 400 விட 20% அதிகமான, 400 விட 20% கூட இருக்க எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% எண் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 தான் பார்த்தீங்க அப்படின்னா 100% எண். சரிங்களா, அப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா 20% அதிகமான எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 100 + 20, அப்போ டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னா 120%. ஸோ அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா 20% அதிகம் அப்படின்னா 100 + 20 = 120, அந்த 120% நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 400 × 120/100. சரிங்களா, ஏன் அப்படின்னு அந்த 120 போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே 100 இருக்குது ப்ளஸ் ஒரு 20, அப்போ 120. அந்த 120 தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 இது ரெண்டையும் பெருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 × 2 = 8 × 4 = 480. அப்போ 20% அதிகம் அப்படின்னா எவ்வளவு டோட்டல் பழம் அப்படின்னா 480 பழம் இருக்குது. அதுக்கடுத்து 500 விட 30% அதிகமான எண், 500 விட 30% அதிகமான, போனதில் 20% கேட்டாங்க, இந்த இதில் வந்து 30% கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ 100% எண் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்னா 500. கேட்குறது 30% அதிகம்ங்கிறாங்க. அப்போ 100 + 30 எவ்வளோ வருது அப்படின்னா 130%. அப்போ 130% எவ்வளோ அப்படின்னா கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 500 × 130/100, இந்த 2 0 இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இருக்குனிங்க அப்படின்னா 0 × 5 = 15 = 6, 650 பழம். சரி, 650. ஸோ 500 விட 30% அதிகமானது எவ்வளோ நம்பர் எது அப்படின்னு கேட்டால் 650. இதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ், 300 விட 50% அதிகமான எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்த மாடல் தான். அப்படி இந்த கணக்கை செஞ்சு இதுக்கான ஆன்சராக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் சாரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த மாடல் நம்பர் 9, 500 விட 20% குறைவான எண், 500 விட 20% குறைவான எண் அப்படின்னு கேட்குறாங்க. போனதில் கூட அதிகமான எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 100% எண் எவ்வளவு நமக்கு தெரியும், எவ்வளோ அப்படின்னா 500. 20% குறைவான எண் அப்படின் கேட்டிருக்காங்க, போனதில் அதிகமானதுன்னு கேட்டிருந்தாங்க, அதனால் கூட்டணும். இதில் குறைவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால் 100 - 20 எவ்வளோ அப்படின்னா 80%. அப்போ அந்த 80% நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 500 × 80/100, இந்த 2 0 இதை அடித்தோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 400. ஸோ 500 விட 20% குறைவான எண் எது அப்படின்னா 400. போனதில் வந்து அதிகமான எண் கேட்டாங்க, அதனால் கூட்டணும். இந்த இதில் குறைவான எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால் 100 - 20 கழித்து 80% நம்பர் சொன்னால் போதும். 900 விட 30% குறைவான எண், இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 30% குறைவான எண் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 100% எண் எவ்வளவு அப்படின்னா 900. 30% குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100 - 30 எவ்வளோ அப்படின்னா
எழுபது பர்சன்டேஜ், அந்த 70% நம்பர் தான் என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 900 × 70/100. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 630 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 900-ஐ விட 30% குறைவான எண் எது அப்படின்னு கேட்டால் 630. செல்ஃப் ஆக்டிவிட்டீஸ், 500-ஐ விட 40% குறைவான எண் எது? 500-ஐ விட 40% குறைவான எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் 200, 300, 340, 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செஞ்சு இதுக்கான ஆன்சரை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த மாடல் நம்பர் 10. 200 பேர் கொண்ட வகுப்பில் 50 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 200 பேர் கொண்ட வகுப்பில் 50 பேர் என்னது அப்படின்னா மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 200 பேர் ஒரு வகுப்பில் இருக்காங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர் மாணவர்கள். அப்போ 50 பேரை கழித்தோம் அப்படின்னா மாணவிகள் நமக்கு கிடச்சிருவாங்க. 150 பேர் யார் அப்படின்னா மாணவிகள். சரிங்களா? ஸோ இப்போ கேட்குறது மாணவிகளுடைய சதவீதம். அப்போ 200 பேரில் 150 பேர் மாணவிகள் என்று எவ்வளோ அப்படின்னா 100. சரிங்களா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்தோம் அப்படின்னா 4, இதை அடித்தீங்க அப்படின்னா 3. 100-ஐயும் இதையும் அடிக்கிறோம் அப்படின்னா 25. அப்போ 3 × 25 எவ்வளோ அப்படின்னா 75%. சரிங்களா? அப்போ வகுப்பில் உள்ள மாணவிகளின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 75. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ மாணவிகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். இப்போ 200-லேருந்து 50 கழித்தோம் அப்படின்னு கேட்டால் 150 வருது. அப்போ 200-க்கு 150 எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த சொல்லி கண்டுபிடிச்சாலே இந்த கணக்கு முடிச்சிடும். 500 பேர் கொண்ட வகுப்பில் 200 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம். 500 பேரில் 200 பேர் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாணவர்கள்னு கொடுத்துட்டாங்க, மாணவிகளின் சதவீதம். அப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 500 பேர். அதில் மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 200 பேர். அதை கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 300 பேர் மாணவிகள் அப்படின்னு கிடைக்கிறாங்க. ஸோ அப்போ கேட்குறது மாணவிகளுடைய சதவீதம். அப்போ 500-க்கு 300. இந்த ஜீரோவுக்கு 2 0 அடிங்க, இதுக்கு 20. அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 60%. இதுதான் இதுக்கான ஆன்சர். 600 பேர் கொண்ட வகுப்பில் 300 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம். 600 பேர் கொண்ட வகுப்பில் 300 பேர் வந்து மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம் கேட்குறாங்க. இதை செஞ்சு இதுக்கான ஆன்சரை நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.